ஸோ வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டல்மேன், இந்த வீடியோ அதை பற்றி பார்க்க போகிறேன்னா ஐஐடி மெட்ராஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஐஐடி மெட்ராஸ்க்குள்ளே வந்துட்டோம். லிட்ரலி நாங்கள் கெஞ்சி கூத்தாடி உள்ளே வந்திருக்கோம். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் உள்ளே வரணுமா, நாங்கள் விசிட்டர்ஸ் பாஸ் வாங்காமல் கூட வந்திருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க காலேஜ் இங்கேருந்து பார்க்கவே. நீ கேமராமேன் கொஞ்சம் சுற்றி காட்டுங்களேன். அதாவது வாசல்லேருந்து உள்ளே போகிறதுக்கு கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர்ஸ் உள்ளே போகணுமா, 4 கிலோமீட்டர்ஸுங்க. என்னால் நம்பவே முடியல 4. கேமராமேன் நீங்கள் என்ன மிஸ் பண்ணிட்டீங்க, நான் இங்கே நிற்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, பிளாக் உள்ளே போகிறதுக்காக, அதாவது என்ட்ரன்ஸ்லேருந்து பிளாக்குக்கு ஒரு பஸ் இருக்கான். ஸோ அந்த பஸ் இந்த 4 கிலோமீட்டர் கவர் பண்ணும். ஸோ அந்த பஸ்ஸில் போய்ட்டு நான் உங்களுக்கு அந்த பிளாக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு கஜேந்திரா, ஐஐடிக்கே ஃபேமஸான கஜேந்திரா சர்க்கிள்லாம் அவங்ககிட்ட தான் வந்திருக்கோம். அதாவது ரெண்டு யானையை வந்து ஆப்போசிட்டில் டிக்கி ஃபேஸ் பண்ணி நிற்குது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஐஐடிக்கே ஃபேமஸ் தான். பட் உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஐஐடியும் ஒரு ஃபேமஸான காலேஜ். இந்தியாவிலேயே வந்து பார்த்திங்கன்னா டாப் இன்ஜினியரிங் இன்ஸ்டியூஷனில் வந்து ஐஐடி தான் ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் இருக்குது. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெட்ராஸ் பிரான்ச் தான், நம்ம சென்னைக்கே ஃபேமஸான மெட்ராஸ் பிரான்ச் தான். 4 வருஷமாக இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் இருக்குது. ஸோ இதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 3 கிலோமீட்டர் நடக்கணும் போல் நம்ம அடுத்த ஸ்பாட்டுக்கு போக. ஸோ நடந்தே வெயிட் குறைஞ்சிரும் போல். சரி வாங்க நம்ம நெக்ஸ்ட் இடத்துல மீட் பண்ணலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐஐடியிலே ஒரு ஃபேமஸான இன்னொரு ஃபேமஸான ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரிய வகை மான்லாம் ஐஐடி மெட்ராஸில் மட்டும் தான் கிடைக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ் ஒரு 600 ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட். இந்த மாதிரி நிறைய என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ்லாம் உங்களால் இங்கே ஐஐடி மெட்ராஸில் மட்டும் தான் பார்க்க முடியும். கேமராமேன் ரொம்ப கிட்ட போகாதீங்க, முட்டியில போகுது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஐடி மெட்ராஸில் ஒரு 600 ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட்ஸுங்கிறதுனால நம்மளால் எல்லா இடத்துக்கும் நடந்தே போயிட்டு வர முடியாது. ஏன்னா ஒரு பிளாக் டு இன்னொரு பிளாக்கே கிட்டத்தட்ட 5-6 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டோட சைக்கிள் எடுத்திருக்கோம். சைக்கிளை கொஞ்சம் கட்டுங்க, சைக்கிளே 15,000 ரூபா இருக்கும் போல். ஸோ இந்த சைக்கிள் எடுத்துக்கிட்டால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இனிமேல் இந்த ஐஐடி மெட்ராஸை இனிமேல் பார்க்க போகிற இடத்தெல்லாம் வந்து நம்ம சுற்றி காட்ட போகிறோம். சரி வாங்க போகலாம். மொத்தமாக இந்த ஐஐடி மெட்ராஸில் 16 இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இட் இன்க்ளூட்ஸ் லைக் மெக்கானிக்கல், இசிஇசிஎஸ்சி அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 16 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் இந்த 16 டிபார்ட்மெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 2000 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிராஜுவேட் ஆகிறாங்க. அண்ட் 2000 ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஒரு எக்ஸாம் எழுதி தான் வந்து பார்த்திங்கன்னா ஐஐடி மெட்ராஸ்க்குள்ள வந்திருப்பாங்க, ஜேஇ அட்வான்ஸ் ஆக்சுவலி. ஸோ அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 20 ஹாஸ்டல் இருக்குது. அந்த 20 ஹாஸ்டல் நேமே என்னென்னு கெஸ் பண்ணுங்கள் பார்ப்போம். மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே 20 ஹாஸ்டல்ஸ் கிட்டே இருக்குது. அந்த 20 ஹாஸ்டல்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸோட இந்தியா ஃபுல்லாக இருக்க ரிவர்ஸோட நேம்ஸ் தான் வச்சிருக்காங்க. லைக் கங்கா, யமுனா, மந்தாகினி, ஐஸ்வர்யராய், பொன்னியின் செல்வனில் பார்த்துருப்பீங்களா, அதே மந்தாகினி தான். ஸோ அந்த மாதிரி நேம்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஹாஸ்டல்ஸ்க்கு வந்து வச்சிருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நம்ம ஐஐடி மெட்ராஸ் வந்ததுதான முக்கியமான காரணம். அதாவது எந்த இடத்துக்கு போனாலும் சோறு தான் சொர்க்கங்க நான் சொல்லுவேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐஐடி மெட்ராஸோட மெஸ்ஸுக்கு வந்திருக்கோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஐஐடி மெட்ராஸோட மெஸ்ஸு. இங்கே ஃபுட்டு வந்து அந்தளவுக்கு இருக்குமான்னு எனக்கு தெரியல. மேபி நம்ம இங்கே படிக்கிறவங்க யார்கிட்டையாவது கேட்டு பார்ப்போம் ஃபுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா நான் மீதி வீடியோ ஃபோனில் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெஸ்ஸுக்குனே தனி பிளாக் இருக்குது. அந்த பிளாக்கில் வந்து நான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கேன். கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு பீட்ஸா அண்ட் பாஸ்தா ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ சாப்பிட்டுட்டு ஃபுட் ரிவ்யூ கொடுக்குறேன் ஐஐடியோட ஃபுட் எப்படி இருக்கேன். ஸோ நம்ம மெஸ்ஸுக்கு முன்னாடி நின்று வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு அவங்களே நம்மளை மெஸ்ஸுக்குள்ளே கூப்பிட்டு இன்வைட் பண்ணி சாப்பாடு கொடுத்தாங்க. நம்புற மாதிரியாங்க இருக்குது. அப்படிலாம் சொன்னால் நம்ப போகிறீங்க? நம்ம ஃப்ரெண்ட் மூலயமா ஃபுட்டு ஆர்டர் பண்ணி நம்ம உள்ளே போய் சாப்பிட்டோம். ஸோ அங்கே 3 பீட்ஸா அண்ட் 1 பாஸ்தா ஒன்று வாங்கியிருந்தோம். இல்லைடா, இப்போ நிறைய பேருக்கு, இப்போ எனக்கே வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் ஐஐடி வரேன், நிறைய பேருக்கு ஐஐடிக்கு வந்துருக்கவே மாட்டாங்க. ஃபுட்டு எப்படி இருக்கணும் தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆர்வம் இருக்கும்ல. நல்லா இருக்கு. பாஸ்தா, பர்கர், சர்ப்ரைசிங்லி எனக்கு டாமினோஸ் பீஸாவில் சாப்பிட்டதை விட ஐஐடி மெட்ராஸில் சாப்பிட்ட பீஸா ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாமே நல்லா இருந்துச்சு. அண்ட் நாங்கள் ஒரு ஃப்ளோருக்கு வந்து பார்த்திங்கன்னா 5-6 கேன்டீன் இருந்துச்சு. எல்லாத்துலேயும் பீட்ஸா, பாஸ்தா, பர்கர், பிரியாணி எல்லாமே, ரைஸ் ஐட்டம்ஸ் கூட இருந்துச்சு. எல்லாமே டேஸ்ட் குட். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம லஞ்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாஸ்தா, பீட்ஸா அண்ட் பிரெட்லாம் வாங்கணும். நல்லா இருந்துச்சு. உண்மையாக சொல்லப்போனால் எனக்கு டாமினோஸ் பீட்ஸா, பீட்ஸா இடத்துல சாப்பிட்றத விட எனக்கு இங்கே சாப்பிட்றது ரொம்ப பிடிச்சிருந்து. உண்மையாகவே ஐஐடியோட ஃபுட் குவாலிட்டி செம்மையாக இருக்குது. அண்ட் இப்போ நான் எப்படி இந்த வீடியோ காட்டுறேன் பாருங்கள், அப்படியே இந்த சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மான்லாம் தெரியும். இதை பாருங்கள், அப்படியே மான் நடந்து போயிட்டுருக்கு. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேர் ஆல்பைனோ பக்னு சொல்லுவாங்க. இது வந்து மெலனின் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண முடியாதனால ஒயிட் டைகர் பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இது வந்து ஒயிட் மான் சொல்லலாம். புரியாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒயிட் மான் சொல்லலாம். அப்படியே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க அனிமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவிலே ஒன்றே ஒன்று தான் இருக்குது போல். அவ்வளோ என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ் இது.
ஆக்சுவலி ஐஐடி மெட்ராஸ்க்குள்ளே இருக்க என்விரான்மெண்ட்டே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது, ஏர்லாம் ரொம்ப சில்லாக இருந்தது. மேபி அங்கே நிறைய மரம் இருந்ததுனால இருக்கலாம். நம்ம மனுஷன் அங்கே ரோட்டில் நடந்து போகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அங்கே மான் நடந்து போயிட்டு இருந்தது. மான் மட்டும் கிடையாது, குரங்கு, சின்ன சின்ன அனிமல்ஸ்லாம் கூட, தேள், பாம்பெல்லாம் கூட இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் சொன்ன மாதிரி இந்த மனோகர் வாட்ஸ்அப் ஸ்டேடியம் சொல்லிட்டு, இது வந்து ஐஐடி மெட்ராஸில் இருக்க ஸ்டேடியம். ஆக்சுவலி இந்த ஸ்டேடியமில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டைப்ஸ் ஆஃப் ட்ராக் ஈவெண்ட்ஸ் லைக் ஹர்டில்ஸு, ஜாவலின் த்ரோ, அண்ட் வந்து ஷார்ட் புட்டு, அண்ட் வந்து நிறைய வந்து ஒலிம்பிக்கில் பார்க்குற கேம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நடக்கும். அதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக் ஃபீல்டில் மோஸ்ட்லி இன்டர் ஐஐடியோட, அதாவது தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்க மொத்தம் 23 ஐஐடி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கம்பீட் பண்ணுவாங்க. அண்ட் இது வந்து நான் வந்து ஆல்ரெடி வந்து சேப்பாக் ஸ்டேடியம் போயிருக்கேன். அண்ட் எனக்கு தெரியும் சேப்பாக் ஸ்டேடியம் எவ்வளோ பெருசாக இருக்கும்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் பார்த்துருக்கேன். அதே அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா ரொம்ப பெருசாக இருக்குது. ஆக்சுவலி ட்ராக்கே எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 5000 மீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் காலேஜ் தான், 600 ஏக்கர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தா காலேஜுக்குள்ளே இருக்க ட்ராக் ஃபீல்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக தான் இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஐஐடி மெட்ராஸோட லைப்ரரிக்கு வந்திருக்கோம், அதாவது சென்ட்ரல் லைப்ரரிக்கு வந்திருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஐடி கார்டு இருந்தால் தான் உள்ள விடுவாங்களா, நம்மக்கிட்ட ஐடி கார்டு இல்லை, பட் இருந்தாலும் உங்களுக்கு வெளியே இருந்தே காட்டலாம். இதுதான் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது. ஆக்சுவலி இது ரொம்ப பெருசாக இருக்குது. கன்னிமரா லைப்ரரி கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர், கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது. பட் உள்ளே போனால் நல்லா தான் இருக்கும், ஆனால் உள்ள கேமராவும் அலோடு கிடையாது, நானும் அலோடு கிடையாது. ஓகே வாங்க நெக்ஸ்ட் பார்ட் போகலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இவ்வளோ பெரிய பில்டிங் எதுவுமே இல்லை, ஜிம்மு. அதாவது எவ்வளோ பெரிய ஜிம்மு தெரியுமாங்க, சில காலேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜே இந்த பில்டிங் சைஸ் தான் இருக்கும். இங்கே என்னென்னா இவ்வளோ பெரிய ஜிம் இருக்குது. ஆக்சுவலி உள்ளே நம்மளை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலி அலோவ் பண்ணுவாங்களாம், அதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது. அது இருக்கிறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆகிடும். ஸோ அதனால் நான் வெளியே இருந்து மட்டும் காட்ட போகிறேன். மேபி உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸாக வேணும்னா கேளுங்க, நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இது உள்ளே இருக்க ஜிம்மை வந்து நமக்கு உள்ள ஒரு கருப்பாடு இருக்காங்க. ஸோ அவர் வந்து உள்ளே இருக்க ஜிம்மெல்லாம் வீடியோ எடுத்து நமக்கு அனுப்புவாங்க. நம்ம வந்து அதை நம்ம சேனலோட ஷார்ட்ஸில் போடுவோம். அண்ட் நீங்கள் அப்படியே அந்த சைட் பார்த்தீங்கன்னா வாலிபால் அண்ட் பாஸ்கெட் பால் கிரவுண்ட் இருக்குது. வாங்க அதையும் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்த பாஸ்கெட் பால் அண்ட் வந்து வாலிபால் அண்ட் டென்னிஸ் கோர்ட் இது தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் உட்காந்துட்டு இருக்க இடம் வந்து ஆக்சுவலி ஒரு டென்னிஸ் கோர்ட், லிட்ரலி பயங்கர பெருசாக இருக்குது. அப்படியே நீங்கள் அப்படியே கேமரா கொஞ்சம் திருப்பி காட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் டென்னிஸ் கோர்ட். இதுக்கு நான் டென்னிஸ் கோர்ட் பக்கத்தில் நின்று காட்டுறேன். என்னை விட ஹைட்டாக இருக்குது டென்னிஸ் கோர்ட்டு. ஸோ அந்த சைடு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் பால் கோர்ட். அப்பாங்க அப்படியே அதையும் பார்க்கலாம். அதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மான் இருக்குதுன்னு, நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ணிங்களான்னு தெரியல. குட்டி மான், ஆக்சுவலி ஆடாக இருந்தால் பிரியாணி போட்டிருக்கலாம். இது மானாக போயிடுச்சு, கேஸ் போட்டுருவாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கேபில்லேம் மாதிரி பேஸ்கெட் பால் கிரவுண்ட். அண்ணா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் பால் கிரவுண்டு, கிட்டத்தட்ட அதுவும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம இதோடையே முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவுக்கு அவ்வளோதான். நீங்கள் பார்க்கணுங்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஐஐடி மெட்ராஸ் வரைக்கும் வந்து இதை ஃபுல்லாக சுற்றி காட்டியிருக்கேன். உங்களுக்கு அடுத்தது என்ன காலேஜ் பார்க்கணும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அந்த காலேஜையும் போயிட்டு டூர், கேம்பஸ் டூர் காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென், பீஸ்.